ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 6th 9th டே என்ன படிக்க போகிறீங்கன்னா டிடெக்டார்ஸும் அப்புறம் நியூக்ளியர் ரியாக்டரும். இதில் வந்து மூணு டாபிக் இருக்குது நம்மளுக்கு சிலபஸில், கேகர் முல்லர் கவுண்டர், சென்டிலேஷன் கவுண்டர், பபுள் சாம்பர். ஸோ ஒவ்வொருத்தருமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் படிச்சுக்கணும். ஜிஎம் கவுண்டர், கே சென்டிலேஷன், பபுள் சாம்பர் எல்லாத்துலேயுமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் என்னமே என்ன என்ன வருது, ஈக்குவேஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்துக்கணும். கேகர் முல்லர் கவுண்டரை பொறுத்த வரைக்கும் எஃபிஷியன்சி என்ன, அதோடய ஃபார்ம்லாம் என்ன, அதில் ப்ரிகாஷன்ஸ் இருக்குது, அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, அப்புறம் ஸ்லோப் கொடுத்து அதுக்கு ரிலேட்டடாக ஒவ்வொரு ரீஜன் என்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ரிலேட்டடாக நிறைய நம்மளுக்கு ஒன் மார்க்ஸ் வருது, அதை பார்த்துக்கணும். அப்புறம் நியூக்ளியர் ரியாக்டர் பொறுத்த வரைக்கும் நிறைய பார்ட்ஸ் இருக்குது. ஸோ என்ன மாதிரி ஃபியூயல்லாம் யூஸ் பண்ணுறோம், மாட்ரேட்டர்னால் என்ன பண்ணுது, எதெல்லாம் மாட்ரேட்டராக யூஸ் பண்ணலாம், அப்புறம் நியூட்ரான் ரிஃப்ளெக்டராக எதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, நியூட்ரான் ரிஃப்ளெக்டரோடைய ஃபங்க்ஷன் என்ன, கூலிங் சிஸ்டம் என்ன பண்ணுது, எதை மாதிரி உள்ளதெல்லாம் கூலிங் சிஸ்டமாக யூஸ் பண்ணலாம், கண்ட்ரோல் அண்ட் சேஃப்டி சிஸ்டத்துக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்க, பவர் ரியாக்டர்னா என்ன, ப்ரீடர் ரியாக்டர்னா என்ன. ஸோ இதெல்லாமே பார்த்துக்கணும். இதுக்கு ரிலேட்டடான எக்ஸாம்பிள்ஸுமே பார்த்துக்கணும். எதெல்லாம் வந்து மெயினாக இன்வால்வ் ஆகுது நியூக்ளியர் ரியாக்டரில் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். ஸோ இதுதான் 6th 9th டே நீங்கள் படிக்க வேண்டிய டாபிக், டிடெக்டார்ஸும் நியூக்ளியர் ரியாக்டரும்.